Hello everyone, welcome to Muthuraja Vlogs. So in this video, we will talk about India. Last week, you will be able to Modi a foundation stone, a new parliament building, a new Nadalamandra kattadam vandu kattradhukaga vandu adikal nattirukanga. So ana nama video la paaka poradhu enna na indha parliament evlo perusa irukka podu endha mari katta poranga abindradha pathi nama paaka poradhu illa, but vandu andha parliament building ku pinnadi irukka koodiya arasiyal enna abingiradha vandu nama paaka porom. Idha pathi vandu jaasti vandu newspapers la vandirukadhu, ena idhu vandu future la nadakka koodiya oru politics. Ippa dhaan vandu foundation lay pannirukanga. So idoda politics enna engiradha analyze இந்த வீடியோ பேசிக்கா பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த புது பார்லிமெண்ட் பில்டிங் கட்டுறாங்கன்னா, வந்து இப்போ இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் பில்டிங் வந்து ஒரு மேக்ஸிமம் 545 பீப்புள் தான் வந்து அதில் இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய லோக்சபா எம்பிஸோட ஸ்ட்ரென்த் வந்து 545, அதே மாதிரி ராஜ்யசபாவில் 200 சம்திங் வந்து எம்பிஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்து இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் இது கடைசியாக வந்து இது நிர்ணயிச்சது வந்து 1971. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பாப்புலேஷன் வந்து லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக வந்து ஏறி இருக்கு. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி, இது வந்து நம்மளோட நமக்கு இப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட லோக்சபா எம்பியோட சீட்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து 2026ல நடக்க போகிற ஒரு விஷயம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, வந்து ஆரம்பத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இந்தியாவில் நடந்தது 1952. ஸோ 1952ல் எலெக்ஷன் வைக்கும்போது லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் வந்து 444 சம்திங் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கடைசியாக வந்து இவங்க இந்த இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்தது 1971ல். ஸோ 1971ல் ஸ்ட்ரென்த் என்னன்னு முடிவு பண்ணாங்கன்னா 545. ஸோ இந்த 545 எம்பிஸ் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு குறிப்பிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு ஒரு 39 சீட்டு, உத்தரப்பிரதேஷ்னா ஒரு 80 சீட்ஸு, கேரளானா ஒரு 20 சீட்டு, இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சீட்ஸ் ஒதுக்கி இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து 545 எம்பிஸ் வந்து லோக்சபாவில் இருப்பாங்க. இதில் வந்து ஒரு 50%க்கும் அபவ் வந்து 50% ஆஃப் த சீட்ஸோட ஒரு சீட் அபவ் இருந்தால் தான் வந்து மெஜாரிட்டி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் வந்து அரசியல் ஆட்சி அமைச்சு பிரதமர் ஆகலாம் அப்படிங்கிறதா வந்து. ஸோ மெஜாரிட்டி வின்ஸ். ஸோ யாருக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கோ, எந்த ஒரு ஃபார்மேஷனுக்கு மெஜாரிட்டி இருக்கோ, அவங்க தான் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து புதுசாக இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த பார்லிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. பட் பார்லிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்காக வந்து இப்போ 40 எல்லாத்தையும் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் ஒரு 40-50 இயர்ஸாக வந்து பாப்புலேஷன் ட்ரெண்ட்ஸ் வந்து மாறி இருக்கு. ஸோ எங்கே வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கு ஜாஸ்தி சீட்ஸ் கொடுக்க போகிறாங்க. எங்கே வந்து பாப்புலேஷன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கு வந்து கம்மி வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது யாருக்கு வந்து அரசியல் அதிகாரம் வந்து கம்மியாக போகுதுன்னா, ஜாஸ்தி வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் அதாவது தென் மாநிலங்களுக்கு தான் வந்து ஜாஸ்தி வந்து நம்மளோட அரசியல் அதிகாரம் வந்து இந்த ப்ராசஸ்னால இழக்க போகிறோம். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து நிறையா வந்து கெயின் பண்ண போகிறாங்க. இதுக்கு என்னென்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஏன்னா லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து இந்தியாவில் க்ரோத் வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்குன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் அதாவது இந்தியா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா. ஸோ இந்த சதர்ன் ஸ்டேட்ஸை பேஸ் பண்ணி தான் ஜாஸ்தி வந்து நம்மளோட எக்கானமி வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. எக்கானமி க்ரோ ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன், ஸோ ஜாஸ்தி வந்து எக்கானமி நம்ம வந்து நல்லா முன்னேறும் போது என்ன ஆகும்னா நம்மளோட பாப்புலேஷனை வந்து குறைச்சிக்க பார்ப்போம். ஸோ நம்மளோட ஒர்க்கிங் பாப்புலேஷன் வந்து கம்மியாகிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து ஏறும் இந்த மாதிரி பாப்புலேஷன் கம்மியாகும் போது. ஸோ இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸாக சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து இந்த இதில் ஒரு முயற்சி எடுத்து பாப்புலேஷனை கம்மி பண்ணி நம்மளோட எக்கானமிக் க்ரோத்தை முன்னேற்றி வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம ஏற்றிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா இதே வந்து நார்தர்ன் ஹாஃப் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்படியே வந்து இதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீகார், உத்தரப்பிரதேஷ்லாம் கிட்டத்தட்ட அது ஒரு தனி நாடு மாதிரியே அதை கன்சிடர் பண்ணுற அளவுக்கு கூடிய பாப்புலேஷன் இருந்திருக்கு. 71லேருந்து இப்போ இருக்கக்கூடிய 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாப்புலேஷன் ஏறினதோட சதர்ன் ஸ்டேட்ஸோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக தான் ஏறிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த புது ப்ராசஸ் எடுத்துகிட்டு வந்து, ஸோ இப்போ புது ப்ராசஸில் என்ன சொல்கிறாங்க, 2001ல் என்ன சென்சஸ் அப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷன் படி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா இப்போ தமிழ்நாடுக்கு இப்போ இருக்கக்கூடிய 39 சீட், நமக்கு வந்து 7 கோடி மக்கள் இருக்கும், 7 கோடி மக்களுக்கு வந்து 39 சீட் இருக்குது. பட் அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 கோடி மக்கள் இருக்காங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு 80 சீட் இருக்குது. ஸோ இது வந்து 80 கோடி 23ங்கும்போது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட அட்லீஸ்ட் 3 டைம் அதிகமாக இருந்தால் தான் அவங்களோட பாப்புலேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி 3 டைம்ஸ் அதிகமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா அவங்க வந்து 80 சீட்லேருந்து 90 சீட்டோ இல்லை அதுக்கு மேலேயோ வந்து போவாங்க.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 சீட்டு வந்து 29 இல்லை 30 ஆகும். அதே மாதிரி கேரளா பார்த்தீங்கன்னா கேரளாவோட பாப்புலேஷன் வந்து கிட்ட 3.5 கோடி. ஸோ 3.5 கோடி அவங்க வந்து 20 சீட் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஃபார்மேஷன் படி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து சம்வேர் பிட்வீன் ஒரு 15 அந்த மாதிரி வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து திருப்பி பண்ணி அந்த இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து லோக்சபா சீட்ஸை வந்து மாற்றி அமைச்சாங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸோட கான்ட்ரிபியூஷன் டு த லோக்சபா வந்து கம்மியாகும், நார்தர்ன் ஸ்டேட் கான்ட்ரிபியூஷன் வந்து லோக்சபாவில் கூடும். இப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பெரிய நேஷனலிஸ்டிக் பார்ட்டிஸ் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இவங்க ஜாஸ்தி வந்து ஆட்சி அமைச்சு நிறைய சீட்ஸ் பிடிக்கிறது வந்து நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தான். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு தான் பெரிய பெனிஃபிட் ஆகும். நார்தர்ன் ஸ்டேட்ஸை ஜெயிச்சாலே போதும் நம்ம வந்து இந்தியாவில் ஆட்சி அமைச்சிடலாம், சதர்ன் ஸ்டேட்ஸை நம்ம கண்டுக்க வேண்டாம். அதை வந்து இப்போ தமிழ்நாட்டிலையோ கேரளாலையோ ஒரு பிஜேபி வந்து எந்த ஒரு சீட் ஜெயிக்காமே வந்து அவங்க ஒரு பிரதமரை வந்து நாமினேட் பண்ணலாம், பிரதமராக வந்து ஜெயிக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுடைய தேவைகள் தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களோட தேவைகளை வந்து அவங்க வந்து உதாசீனப்படுத்துறதுக்கான நோக்கம் பிற்காலத்தில் ஏற்படும். இப்போ வேணால் அது மாதிரி காமிக்க மாட்டாங்க, பட் பிற்காலத்தில் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இதுதான் ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இப்போ சொல்கிறது என்ன, புது பார்லிமெண்ட் பில்டிங் வந்து இப்போ இருக்க பார்லிமெண்ட் பில்டிங்கோட 55% சீட்ஸ் வந்து அபவ் இன்க்ரீஸ் பண்ணி வந்து கட்ட போகிறாங்க. இப்போ இங்கே வந்து 545னா கிட்டத்தட்ட லோக்சபாக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1600 சீட்டு வச்சு வந்து புது பார்லிமெண்ட் கட்ட போகிறாங்க. இப்படி கட்டும் போது என்ன ஆகும்னா, அதுவும் இது லீகலாக பார்த்தீங்கன்னா லீகலாக லாஸ்ட் டைம் வந்து 545 வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து வந்து இந்த மாதிரி மாற்றம் எப்போ பண்ணணும்னா 2026 அப்புறம் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்த பார்லிமெண்ட் பில்டிங் 2026 வந்து ரெடி ஆகிடும். ஸோ 2026 கண்டிப்பாக வந்து எந்த ஆட்சி பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்னு சொல்லக்கூடிய அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து லோக்சபா எம்பிஸ் வந்து அலோகேட் பண்ணி திருப்பி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு நம்ம இது இது இதனால் என்ன ஒரு பேட் இம்ப்ளிமெண்டேஷன் காமிக்குதான் வந்து நம்ம வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து நிறையா முயற்சி எடுத்து வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும்னு சொல்லி பாப்புலேஷனை கம்மி பண்ணிக்கிட்டு வரோம், அதனால் நம்ம டாக்ஸேஷனும் அதிகம் கட்டுறோம் ஏன்னா ஜாஸ்தி வந்து சம்பாதிக்கிறோம்னால. பட் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் வந்து எந்த ஒரு முனைப்பும் எடுக்காமல் எக்கானமியை க்ரோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாமல் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி முயற்சி பண்ணாமல் இருக்கவங்களுக்கு ஜாஸ்தி வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து திருப்பி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஜாஸ்தி அதிகாரம் அவங்களுக்கு போகும்போது உத்தரப்பிரதேஷையோ பீகாரையோ மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டேட்டை ஜெயிச்சாலே போதும் நம்ம பிரதமர் ஆகிடலாம் அப்படிங்கும்போது அவங்களோட ஸ்டேட்டோட கண்ட்ரியோட என்டையர் ரிசோர்ஸும் அந்த ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் போகமே தவிர சதர்ன் ஸ்டேட்ஸோ இல்லை இருக்கக்கூடிய சின்ன ஸ்டேட்ஸை வந்து ஜாஸ்தி வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, பட் இது இந்த பிரச்சனை எப்போ பெருசாக வெடிக்க போகுதுன்னா 2026. ஸோ அது வரைக்கும் வந்து ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள் நம்ம என்னென்னு பார்க்கணும். ஸோ அந்த டைமில் வந்து சதர்ன் இந்தியாவும் வந்து ரொம்ப அமைதியாக இருக்க மாட்டாங்க, ஜாஸ்தி போராட்டங்கள் நடைபெறும். ஸோ இது வந்து சுமூகமாக இதை தீர்த்து வைக்கிற மாதிரி சென்ட்ரலில் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு பிரதமர் இருக்கணும். நம்மளோட உணர்ச்சிகள் நம்மளோட தேவைகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாப்பில் இதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட தேவை. ஸோ இது வந்து நான் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் எந்த ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கனாலும் ஜஸ்ட் தஸ் நியூ பார்லிமெண்ட் கட்டுறாங்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, பட் அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லியிருக்கேன். கண்டினியூவாக பாருங்கள், அடுத்த ஒரு 2-3 இயர்ஸில் இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாக ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி சதர்ன் இந்தியாவில் நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். ஸோ இதை நம்ம வந்து முனைப்பாக தொடர்ந்து பார்க்க வேண்டியது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். ப்ளீஸ் கண்டினியூ லைக்கிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் வீடியோஸ் அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.